வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், பாண்டவர்கள் ஒவ்வொருவராக தற்கொலை செய்து கொள்ள அவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? வாழ்க்கை எப்பொழுதும் இரண்டு துருவ பாதைகளுக்கு இடையில் பிரிகிறது. ஒரு பாதை அதிகமாக பயணித்த பாதையாக இருக்கும், மற்றொரு பாதை குறைவான பயணம் செய்த பாதையாக இருக்கும். பொதுவாக குறைவான பயணம் செய்த பாதையில் பயணம் செய்வதே தனிமனிதனுடைய சிறப்பு. அந்த பாதையில் இருக்கும் மேடு பள்ளங்கள் நமக்கோ தெரியாது. அங்கு நம்மை வழிநடத்த யாரும் இருக்கவும் மாட்டார்கள். இந்த உண்மையை உணர்ந்த மாபெரும் இதிகாசமான மகாபாரதத்தில் ஒரு அழகான கதை உள்ளது. இந்த கதை பாண்டவர்கள் குருஷேத்திர போரில் வெற்றி பெற்ற பிறகு மேற்கொண்ட அவர்களுடைய இறுதி பயணத்தின் போது நடந்ததாகும். மகாபாரத போரில் வெற்றி பெற்ற பிறகு பாண்டவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை துறந்து சொர்க்கத்தை நோக்கி தங்களுடைய இறுதி பயணத்தை மேற்கொண்டனர். பயணத்தின் இறுதியில் அவர்களோ ஒரு மலையில் ஏறும் பொழுது முதலில் பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டர் அவர்களை வழிநடத்துகிறார். அவரை பின்தொடர்ந்து பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் திரௌபதி சென்றனர். அவர்களை பின்தொடர்ந்து ஒரு நாயும் சென்றது. மலையிலிருந்து முதலில் விழுந்தது திரௌபதி தான். பீமன் ஏன் திரௌபதி முதலில் இறந்து விட்டார் என்று யுதிஷ்டரிடம் கேட்டார். அவள் புனிதமற்றவளா அல்லது நல்ல இதயம் கொண்டவள் இல்லையா என்று கேட்டதற்கு யுதிஷ்டரோ, அவள் மற்றவர்களை விட அர்ஜுனனின் மீது அதிகமான பிணைப்பு கொண்டிருந்தால் அதுதான் அவள் செய்த பாவம் என்று விளக்கினார். மலையிலிருந்து அடுத்து விழுந்தது சகாதேவன்தான். ஏன் சகாதேவன் மரணமடைந்தார் என்று பீமனோ கேட்க, அதற்கு யுதிஷ்டர், சகாதேவன் தன்னுடைய ஞானத்தின் மீது அதிகமான கர்வம் கொண்டிருந்தான். அந்த ஆணவம்தான் அவனுடைய மரணத்திற்கு காரணம் என்று கூறினார். சகாதேவனை தொடர்ந்து நகுலன் தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டான். அவனுடைய மரணத்திற்கு காரணமாக யுதிஷ்டர் கூறியது, நகுலன் தன்னுடைய அழகின் மீதும் வசீகரத்தின் மீதும் தற்பெருமை கொண்டவனாக இருந்தான். அதுதான் அவனுடைய மரணத்திற்கு காரணமாக அமைந்தது. அதற்கு பிறகு அர்ஜுனன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். இப்பொழுது பீமனோ அழுது கொண்டே அர்ஜுனன் செய்த தவறுதான் என்ன என்று கேட்டார். அதற்கு யுதிஷ்டர், அர்ஜுனன் புத்திசாலியாகவும் வீரத்தில் சிறந்தவனாகவும் இருந்தார். ஆனால் அதீத தன்னம்பிக்கையுடன் இருந்தார். அதுதான் அவனுடைய மரணத்திற்கு காரணம் என்று கூறினார். தன்னுடைய தம்பிகள் அனைவரும் இறந்ததைக் கண்டு துக்கம் தாளாத பீமன் தானும் விழுந்து உயிரை விட்டான். அப்பொழுது யுதிஷ்டர் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். பீமன் தன்னுடைய உடல் வலிமை மீது அதீத பெருமை கொண்டிருந்தார். மேலும் அதிகமாக சாப்பிடுபவனாகவும் இருந்தார். அதுதான் அவனுடைய மரணத்திற்கு காரணமாகவும் அமைந்தது என்று கூறிக்கொண்டார். இறுதியாக யுதிஷ்டரும் அவர்கள் உடன் வந்த நாயும் மீதம் இருந்தனர். இருவரும் குதித்து உயிரை விட எத்தனித்த பொழுது மலையின் உச்சியில் இந்திரனோ தன்னுடைய ரதத்தில் வந்து யுதிஷ்டரின் குணங்களையெல்லாம் புகழ்ந்து அவரை தன்னுடன் சொர்க்கத்திற்கு வரும்படி அழைத்தார். யுதிஷ்டரன் இந்திரன் கூறியதை கேட்டு அவ்வளவாக மகிழ்ச்சி கொள்ளவில்லை. அவர் இந்திரனிடம் ஒரு நிபந்தனை முன்வைத்தார். நாயும் என்னுடன் சொர்க்கத்திற்கு வரவேண்டும் என்று கூறினார். யுதிஷ்டரன் விதித்த நிபந்தனைக்கு இந்திரனோ மறுப்பு தெரிவித்தார். இது நடக்க சாத்தியமே இல்லை என்று இந்திரனும் கூறினார். மேலும் அனைவராலும் சொர்க்கத்திற்கு வந்துவிட முடியாது, இந்த நாய் வயதானதாகவும் பலவீனமானதாகவும் இருக்கிறது என்று கூறினார். இந்திரனின் பதிலை கேட்ட யுதிஷ்டரன், அப்படியென்றால் நானும் சொர்க்கத்திற்கு வர விரும்பவில்லை என்று கூறினார். இந்த நாயோ எனக்கு பூமியில் நன்றியுள்ள துணையாக இருந்தது. என்னால் அதனை விட்டுவிட்டு வர இயலாது. அதுவோ என்னுடைய உதவியை நாடி எனக்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுத்தது. உண்மையான அன்பிற்கு முன்பு சொர்க்கத்தின் சுகங்கள் ஒன்றும் பெரிதல்ல என்று கூறினார் யுதிஷ்டர். தன்னுடைய உடன் பிறந்தவர்களின் மரணத்தை எல்லாம் பார்த்த யுதிஷ்டர் தன்னுடைய நாயை இழக்க வேண்டும் என்ற எண்ணமோ நெருங்கிய பொழுது மேலும் உணர்ச்சி வசப்பட்டார். இந்த நாயை கைவிடுவதற்கு இந்த நாய் எதுவுமே செய்யவில்லை. மேலும் இந்த நாயோ என்னுடைய மனைவி மற்றும் சகோதரர்களைப் போல பலவீனம் எதையும் கொண்டிருக்கவும் இல்லை. எனவே இந்த நாய்க்கு சொர்க்கம் செல்ல தகுதியில்லை என்றால் எனக்கும் அந்த சொர்க்கமோ தேவையில்லை என்று கூறி சொர்க்கம் செல்லும் வாய்ப்பை நிராகரித்தார் யுதிஷ்டர். யுதிஷ்டரை நிறுத்திய இந்திரன், உன்னைப் போல தகுதி யாருக்குமே இல்லை. நீயோ வாழ்க்கையின் தார்மீக சோதனையை வென்றுவிட்டாய். இந்த நாய்தான் தர்மத்தின் கடவுள். அதனை பிரதிபலிப்பது நீ என்று கூறினார்.
யுதிஷ்டருடன் இருந்த நாய் இப்பொழுது தர்மத்தின் கடவுளாக உண்மையான உருவத்திற்கு மாறியது. யுதிஷ்டரை அவருடைய குணத்திற்காகவும் சரியான நடத்தைக்காகவும் அர்ப்பணிப்புக்காகவும் பாராட்டினார். அதற்கு பின்பு இருவரும் சொர்க்கத்திற்கு சென்றனர். வழி நடத்த யாரும் இல்லை என்றாலும் யாரும் செல்லாத பாதையில் பயணிப்பதே இறுதியில் வெற்றியை தரும். எனநேர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா பாண்டவர்கள் செய்த பாவம் எதன் மீதாவது பற்று வைத்ததே என்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.